ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികചേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇത് പര്യന്തം ഫലാധ്യായമാണ് നാലാവത് അധ്യായം. അതിനുടേ രണ്ടാവത് പാദമാണ് ഉത്ക്രാന്തി പാദം. അന്ന് ഉത്ക്രാന്തി പാദത്തിൽ പതിനോരു അധികരണങ്ങൾ. അതിൽ മുതൽ അഞ്ച് ശ്ലോകങ്ങൾ അവതാരികൈ. ഇന്ന് പാദത്തെ പറ്റി സംഗതിയെല്ലാം ചൊല്ലി അവതാരികെല്ലാം ചെന്നാൽ അതൻപ പത്തൊമ്പത് ശ്ലോകങ്ങളിനാല് പതിനോരു അധികരണങ്ങളുടെ സാരത്തെ അഴക കാമിച്ചു കൊടുത്തു സ്വാമി ദേശികൻ. ഇപ്പോ ഇന്ന് ഇരുപത്തഞ്ചാവത് ശ്ലോകം ഇന്ന് പാദത്തിൽ അതിൽ இந்த பதினோரு அதிகரணங்களுடைய இது என்ன என்ன விஷயம் சொல்லப்படுறது, ஒவ்வொரு அதிகரணத்திலையும் என்ன விஷயம் சொல்லப்படுறது அப்படிங்கறத சுவாமி சாதிக்கிறார். இப்போ எப்படின்னாக்க வந்து முதல் அதிகரணம் வாக் அதிகரணம், அதுல பதினோரு இந்திரியங்கள் மொத்தம் அதுல மனசை தவிர்த்து மீதி பத்து இந்திரியங்கள் மனசுல போய் சேருகிறது. மனது பதினோராது இந்திரியம். அந்த பதினோராது இந்திரியமான மனசுல மீதி பத்து இந்திரியங்களும் சேர்ந்துடுறது. இது முதல் அதிகரணமான வாக் அதிகரணத்தினுடைய சாரம். வாங் மனசு தரிசனா சப்தாச்ச அப்படின்ற அதிகரணத்துல சொல்லப்பட்டது. அதன் பிறகு மனப்பிராணே அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால மனோ அதிகரணம். மனோ அதிகரணத்துல மனசானது முக்கிய பிராணன் இருக்கும் இல்லையோ, அந்த பத்து இந்திரியங்களோட சேர்ந்த மனசு அது முக்கிய பிராணனான வாயுனுடைய விசேஷம். வாயு மகாபூதம், அதனுடைய விசேஷம் தான் முக்கிய பிராணன் சொல்லப்படுறது. அந்த முக்கிய பிராணனோட இது சேர்க்கையை அடைகிறது. எங்கேயுமே லயம் கிடையாது, காரியகாரண பாவம்ன்றது கிடையாது. ஏன் காரியகாரண பாவம் இருக்கட்டுமேன்னு ஆக்ஷேபம், ஆனால் காரியகாரண பாவம் வராது. ஏன் அப்படின்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு காரியமே கிடையாது. இந்திரியங்களுக்கு மனசு காரியம் காரணம் இல்லை, மனசுக்கு பிராணன் காரணம் இல்லை, பிராணனுக்கு ஜீவாத்மா காரணம் இல்லை. அதனால காரியகாரண பாவம் இங்க கிடையாது. காரியகாரண பாவம் இல்லாததுனால இந்த வாகாதி பத்து இந்திரியங்கள் மனசுல சேர்க்கையை அடைகின்றன. சேர் அதாவது தான் காரியம் பண்றதில்லை, மனசுல சேர்ந்து விடுறது. அந்த மனசானது பத்து இந்திரியங்களோட கூட வாக்கு பிராணன் இருக்கு பாருங்க, முக்கிய பிராணன், அந்த முக்கிய பிராணன் அது சேர்ந்துடுறது. இது ரெண்டாவது மனோதிகரணம். அதன் பிறகு இந்திரியங்கள் மனசு பிராணன் இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து என்ன எங்க சேர்றது அப்படின்னாக்க ஜீவாத்மா கிட்ட சேர்றது. ஜீவாத்மா கிட்ட தான் சேரும். இது வந்து அத்தியக்ஷாதிகரணம். ஜீவாத்மா கிட்ட சேர்றதுன்றது அத்தியக்ஷாதிகரணம். ஒவ்வொரு இடத்துலையும் அழகழகான உதாரணங்கள்லாம் காமிச்சிட்டார் எவருமானார். அப்புறம் இந்த அத்தியக்ஷனானவன் இந்திரியங்கள் பிராணன் மனசு பிராணன் ஜீவன் இதோட எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க சேர்றது என்ன, பூதங்கள் அதாவது பஞ்ச பூதங்களுடைய சூக்மம் அதுல போய் இவா சேர்ந்துடுறார். இது அத்தியக்ஷாதிகரணம். அத்தனை பூதங்களும் இந்த ஜீவன் அத்தனை பூதங்களிடத்தில் இந்த ஜீவனானவன் சேருகிறான். எதோட சேர்றான் அப்படின்னா பத்து இந்திரியங்கள் மனசு பிராணன் இவைகளோட சேர்ந்த ஜீவனானவன் பூதங்களிடத்தில் சேருகிறான் அப்படிங்கிறது நாலாவது அதிகரணமா எடுத்து. அஞ்சாவது அதிகரணம்
என்ன அப்படி அப்படின்னாக்கா, இந்த உடம்புல இருந்து கிளம்புறதுன்னு இருக்கு பாருங்கோ, ஆசுர் சிவக்ரமாதிகரணன் பேரு. இந்த உடம்புல இருந்து கிளம்புகிற ஜீவன் அது பிரம்மவித்துக்கா அல்லது அப்ரமவித்துக்கா அல்ல ரெண்டு பேருக்குமே வா அப்படின்னு சொல்லி, பூர்வபக்ஷி அங்க அப்ரமவித்து அவனுக்கு உண்டுதான் உண்டு, பிரம்மவித்துக்கு கிடையாது. இந்த அதிகாரம் உண்டிதான். ஏன் அப்படின்னா ஸ்பஷ்டமா சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அத்வைத கண்டனம் இது, ஜீவன் முக்திவாத கண்டனம். ஜீவன் முக்தியும் சொல்லவே முடியாத வாழால அவன் அங்க வந்து அத்திர பிரம்ம சமஸ்ருதே சமயம் வித்வான் அமிர்த இக பவதி இந்த மாதிரி வாக்கியங்களை கொண்டு ஜீவன் முக்தியே இருக்கட்டுமே. ஜீவன் முக்தி இருந்துருத்தோம்னாக்க இந்த பிரம்மவித்தானவன் என்னத்துக்கு 100 இடத்துக்கு போய் அனுபவிக்கணும், இங்கேயே அவன் அனுபவிக்கிறான், இங்கேயே அனுபவிச்சிடறான் மோட்சத்தை, அதனால வேற இடத்துக்கு போக வேண்டாம். அதே அப்ரமயத்துக்கு தான் ஒரு சொர்க்கலோகத்துக்கு போய் அனுபவிக்கணும், நரகலோகத்துக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு அவன் எல்லாம் உண்டு. ஆனால் உபாசகன் இருக்கானே அவனுக்கு பிரம்மவேத பிரம்மய பவதி அல்லது அத்திர பிரம்ம சமஸ்மதே இத மாதிரி வாக்கியங்கள்னால பிரம்மமாவே மாறிடுவான், பிரம்மத்தையே இங்கேயே அடைஞ்சிடுவான், இங்கேயே பிரம்மத்தை அனுபவிப்பான், இங்கேயே மோட்சன் ஆயிடுறான். ஜீவன் முக்தி சொல்றாவா அத்வைதிகள்லாம் அதை கண்டனம் பண்ணணும்னுட்டு இந்த அதிகரணம் வந்தது. அதனால பிரம்மவித்தோ அப்ரம்மவித்தோ ரெண்டு பேருக்குமே இந்த உத்கிராந்தி, இந்த உடம்புல இருந்து கிளம்புதல் அப்படிங்கிறது சாதாரணம், சமானமானது. அப்ரம்மவித்துக்கு தான் உண்டு, பிரம்மவித்துக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் 5 ஸ்லோகத்தினால சாதிச்சார் சுவாமி இதுக்கு. ஏன்னா ஜீவன் முக்தின்னு சொன்னேனாக்க அந்த சப்தங்கள், ஜீவ சப்தம் முக்தி சப்தம், இதுல ஜீவ சப்தத்துக்கு தான் முக்கிய அர்த்தம், முக்தி சப்தத்துக்கு அமுக்கிய அர்த்தம், உபச்சாரம் தான் அது. அவன் பட்ச உத்வேதிகள் பட்சத்துல முக்தி சப்தம் முக்கியம், ஜீவ சப்தமானது அமுக்கியம் அப்படின்னு சொன்னான். நாமளும் அப்படி சொல்லல, இந்த முக்தி சப்தம்ன்றது தான் அமுக்கியம், ஜீவசப்தம் தான் முக்கியமான அர்த்தம் அது. அதனால ஜீவனம் தான் இங்க பிரதானம். ஏன்னா நம்ம அனுபவிக்கிறோமே, சுகத்தை அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம், சாந்தி அனுபவிக்கிறோம், எப்படி நமக்கு எல்லா அனுபூதியும் இருக்குது. உடம்பு சம்பந்தமான சுகதுக்கங்கள்லாம் நாம் அனுபவிக்கிறோம். தேசிகன் கண்டனம் பண்ற விஷயத்தரச திரைசாரத்துல போஜனாதிகளையும் விட பிராப்தம் அப்படிங்கிறார். அவர் சொல்ற விஷயம் வேற, அதனால போஜனாதிகளையும் விட பிராப்தம். இது அதிகம் சொல்லாவில்லையே, பௌத்தர கிரணம் பண்றார், போஜனையும் பண்ற ஆகாரமே சாப்பிட வேண்டாமே, பசி எடுக்கிறதே, பசி எடுக்கிறது, தாகம் எடுக்கிறது, தூக்கம் வருது, துக்கம் வருது, கஷ்டம் வருது, எத்தனை இருக்கு. அதனால இதுதான் பிரதானம். அதனால ஜீவன் முக்திவாதம்ன்றது விடுபடாது. ஆக இவனுக்கு இங்கேருந்து கிளம்பி ஒரு தேச விசேஷம் கொண்டம் பராபுதன் நம்ம சொல்றவன் அங்க போய் தான் இவன் மோட்சத்தை அனுபவிப்பான். அதனால ஜீவன் முக்தின்றது முக்கியம். இது ஜீவன் முக்தின்றது அவளுக்கு அது முக்கியமானது, எங்களுக்கு அதாக நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா சாஸ்திரம் அப்படி கண்டிச்சு கொடுத்து, ஜீவன் முக்தி மதம் நஜீவதியத சத்ரேன சாஸ்திராத்மனா அப்படின்னு தத்துவசாரத்துல சாதிக்கிறார். இதை வந்து ஆபஸ்தம்பரம் பரிகாசம் பண்ற ஜீவன் முக்தி பட்சத்தை. அதனால எப்படிப்பட்ட தத்துவவேதியா இருந்தா கூட இங்கேயே மோட்சத்தை அடையிறதுன்றது சித்திக்கவே சித்திக்காது நமக்கு. அதனாலதான் அங்க எப்படி இருப்போமோ அதை மாதிரி இங்க அனுபவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் சொன்னோம், முக்த அனுபூதிமே தாசியமே முகுந்தக வைகுண்ட வாசியப்பே நமய விலாசக, இதெல்லாம் சுவாமி சாதிக்கிறாருனாக்க அங்க இருக்கிற மாதிரி இங்க அனுகிரகிக்கணும் எனக்கு, அங்க இருக்கிற மாதிரி இங்க நன்னா இருக்கே அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இந்த ஜீவன் முக்திவாதமே வரவே வராது அப்படிங்கறத சாதிக்கிறது இந்த அதிகரணத்துல ஆசத் சிவக்கிரமாதிகரணம்னே இதுக்கு பேரு.
ஆகையினால பிரம்ம வித்து அப்ரம்ம வித்து இவா ரெண்டு பேருக்குமே உபாசனம் பண்ணாலும் சரி உபாசனம் பண்ணாட்டாலும் சரி ஒரே மாதிரிதான் இங்கிருந்து கிளம்புதல், உடம்புல இருந்து விடுபட்டு கிளம்புதல்ன்றது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான். அதனால இது அஞ்சாவது அதிகரணம். அதனாலதான் முதல் நாள் அதிகரணத்துல பொதுவா வந்து இந்திரியங்கள்லாம் மனசோட சேரும், மனசு பிராணனோட சேரும், பிராணன் ஜீவனோட சேரும், ஜீவன் புதங்களோட சேரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது சாமானியம், ஆனா இது விசேஷம். ஏன்னா இங்க முக்தி கிடையாது, இங்க முக்தி கிடையாது. இந்த உடம்ப முதல்ல விடணும், உடம்ப விட்டாதான் என் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அனுபவிக்க முடியும். அது சமான நியாயம். ஏன்னா சொர்க்கார்த்தி அங்க போய் அனுபவிக்கிறானோ இல்லையோ, மோக்ஷார்த்தியும் அப்படிதான். அத்திர பிரம்ம சமஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க அனுபவிக்கிற மாதிரி இங்க அனுபூதி இருக்கும், அவ்வளவுதான். நாமளே சொல்றோம், அதாவது நம்ம உபாசனம் பண்றது கூட பலதசை மாறி என்ன அர்த்தம், அங்க போய் நேரம் அனுபவிப்போம் பெருமாள், இங்க தியானத்தினால அனுபவிக்கிறோம், அவ்வளவுதானே. காஞ்சிபுரம் உத்தவத்துக்கு சில நாள் அப்படியே போகாம வந்துருவேன், அந்த சமயத்துல நீ இத்தனை பெருமாள் இப்படி எழுதிருப்பேர் அப்படி எழுதிருப்பேர் இங்க வருவேன் அங்க வரு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். அவ ஊர் கணக்கிச்சு அந்த சிந்தனை வரும் நமக்கு. அதனால இந்த இதுன்றது அந்த தசை தான். அதனால ஜீவன் முக்தின்றது பிரதானமானது கிடையாது. அவ சொல்றதெல்லாம் எந்த சாஸ்திரக்காராலும் ஒத்துக்கல. வேதிகள் கண்டனம் பண்ற, அவன் பரிகாசம் பண்றான், பௌத்தன் பாஸ்கரன் அவள் எல்லாம் அத்வைதிகளை கண்டனம் பண்ற. நீ வந்து சாப்பிடுற, நீ சாப்பிட்ட ஏன் கையை நம்புற, நித்தியப்படி எதுக்கு நீ குளிக்கிற, நித்தியப்படி உடம்பெல்லாம் கையை அலம்பிக்கிறிய எதுக்கு, இதெல்லாம் ஏன் நீ பண்ணணும். அந்த சௌசாத்தியபின கர்த்தவியம் ஜீவன் முக்தி அபிதாயினா அனித்யத்வா சரீரஸ்ய நாத்தனும் நித்திய சுத்திதகா. வந்து உடம்பு அனித்தியம், அது எப்படி போனா என்ன, அது பொய் அனித்தியம். அதுக்கோசரம் நீ வந்து ஸ்நானம் பண்றது, பிரசாரணம் பண்ணிக்கிறது அதெல்லாம் வேண்டியது இல்லையே. இல்ல இல்ல, ஆத்மானா ஆத்மா இன்னைக்கு நித்திய சுத்தி, உனக்கு நித்திய சுத்தமா தானே ஆத்மா இருக்கு. அதுவே குளிப்பாட்டி விட்டா ஆத்மா குளிப்பாட்டி விட போறோம், உடம்புக்கு தான் ஸ்நானமே. அதனால ஜீவன் முக்தி சொல்றவனுக்கு இதெல்லாம் வரவே வராதுன்னு பரிகாசம் பண்ற. அதனால இது கிடையாது. ஆக ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் கிளம்புதல், மார்க்கம் வேற ஆனா கிளம்புறதுன்றது ஒரே மாதிரி அப்படின்னுட்டு அஞ்சாவது அதிகரணம் அது. அதன் பிறகு ஆறாவது என்னன்னாக்கா பரசம்பத்தி அதிகரணம். இந்த பரசம்பத்தி அதிகரணத்துல ஜீவன் கிட்ட, ஜீவன் இந்த பூத சூக்ஷ்மங்களோட சேர்ந்த ஜீவனானவன் பரமாத்மா கிட்ட சேர்றான். இதுவும் பிரம்ம வித்து அப்ரம்ம வித்து ரெண்டு பேருக்கும் சாமான்யமானது. பெருமாள்கிட்ட போய் சேர்றான், ஏன் இதை போய் பெருமாள்கிட்ட சேரணும், பெருமாள்கிட்ட சேரவே வேண்டாமே, நேர கிளம்பிடலாமே அப்படின்னு சொன்னாக்க, இது என்னன்னா விசிராந்தி ஸ்தானம். மூணு விதமான சேர்தல் இருக்கு பெருமாள்கிட்ட. ஒண்ணு லயம், பிரளயம். பிரளய காலத்துல இந்திரியங்கள்லாம் போயிடுத்து, உடம்பு போயிடுத்து, ஞானமே அப்ப தெரியாத வழியில அந்த மாதிரி சமயத்துல அச்சேதன பிராயமாக பெருமாளோட சேர்ந்திருக்கிறது. அச்சேதன பிராயமாக பெருமாளோட சேர்ந்திருக்கிறது மகாப்பிரளய சமயத்துல. அதன் பிறகு நம்ம தூங்குறோம் பாருங்க, தூங்குற சமயத்துல காத்தாலேந்து ராத்திரி பர்யந்தம் உடம்பு இந்திரியம் எல்லாம் நிறைய வேலை செஞ்சிருக்கோம், நிறைய வேலை செஞ்சிருக்கோம், அதுக்கு களைப்பா இருக்கும். அந்த சமயத்துல சதாசம் மிததாசம் பண்ணோம் பவதி அப்படின்னு பெருமாளோட சேர்ந்து இருக்கிறது, இது நிச்சயப்படி நடக்கிறது. இப்ப இந்த பரசம்பத்தி அதிகரணத்துல சொல்றது என்னது, என்ன அப்படின்னாக்கா பெருமாள் கிட்ட போய் இழைப்பாடுறது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், மரண சமயம் மரணாவஸ்தான்றது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் மரணத்துக்கு பயப்படுறமே, மரணத்துக்கு பயப்படுறது ரெண்டு விதம், ஐயோ இந்த லோக சுகத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுமேனு பயம், இன்னொன்னு என்னன்னாக்கா பயம் அந்த மரணாவஸ்தை ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அது ரெண்டாவது.
இந்த ரெண்டு அவஸ்தையில மரணாவஸ்தை ரொம்ப கஷ்டமா இருக்குமேன்னு பயந்துண்டு இருக்குச்சு. அவன் அப்படியே பெருமாள் அன்னைக்கு சொன்ன பாருங்க, அப்படியே கடைஞ்சி எடுத்துருவாரு பெருமாள். அப்ப எடுத்துட்டாக்கா ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த சமயத்துல பெருமாள்கிட்ட போய் சேர்ந்து இழைப்பாடுறான் அவன் ஓய்வு எடுத்துக்கிறது. அதன் பிறகுதான் அர்த்தராதி மார்க்கியான கவனம். அதனால இது முக்கியமானது. இது அதனால தானி வரே ததாஷியாக அப்படின்னு சூத்திரம். தானி அதாவது ஜீவன், இந்திரியங்கள், பிராணன், அவைகளோட சேர்ந்த பூதங்கள், அவைகள் பரே பரமாத்மா கிட்ட சேருகின்றன, இழைப்பா இருக்கின்றன அப்படிங்கிறத ஆறாவது அதிகரணத்துல சொன்ன. அதன் பிறகு இந்த இது இருக்கு பாருங்க, அவிபாகோ வச்சனா, அவிபாகோ வச்சனா இன்னொரு சூத்திரம், அவிபாக அதிகரணம். அது என்ன அப்படின்னாக்க, பெருமாளோட சேர்றதா, அதாவது பிரிக்க முடியாத சேருதல் அர்த்தமா, இல்ல லயமேவா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, லயம்தான் அப்படின்னு பொறுப்பட்டு சொன்னான். லயம் கிடையாது, ஏன்னா இது காரியகாரண பாவம் இங்க சொல்லல, லயம் கிடையாது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பிரிக்க முடியாம பெருமாளோட சேர்ந்துடுறான். அது எப்பொழுதும் இருக்குது, பிரிக்க முடியாம சேர்ந்து எப்பொழுதும் இருந்தா கூட அந்தந்த தசைகள் வேற வேற தசைகள். பெருமாள் எப்பொழுதும் அந்தரியாமியா உள்ளுக்குள்ள எழுந்தொழி நம்மளை நியமனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது இருக்கு. அது ஒரு மாதிரி அந்தரியாமியா இருக்கிறது. இது எப்படின்னாக்கா, நம்ம இந்திரியங்கள் எல்லாத்தோடையும் பெருமாளோட பிரிக்க முடியாம சேர்க்கை. சாதாரணமா ஒரு வஸ்து ஒரு இடத்துல வைக்கிறது இருக்கு, அடுத்ததுக்கு இன்னொரு இடத்துல வச்சிருமோ, இதெல்லாம் பிரிக்க முடியும். ஆனால் அவிபாகேனு சூத்திரக்காரர் சொல்லிட்டார், அவிபாகோ வச்சனா அப்படின்னு சொல்றோம். அதனால அவிபாக விபாகம் அற்றது, பிரிவற்றது, பிரிவற்ற சேர்க்கை இது அப்படிங்கிறது ஏழாவது அதிகரணத்துல சொல்லப்பட்டது. அப்புறம் எட்டாவது அதிகரணம் ததோகோதிகரணம். அந்த ததோகோதிகரணத்துல என்ன சாதிச்ச அப்படின்னாக்க, இவன் எந்த வழியாக போறான், எந்த வழியா இவன் போறான், அதாவது நாடியில போகணும், நாடி வழியா போகணும். நாடிகளோ எவ்வளவோ நாடிகள், அதுல எந்த நாடி வழியா இவன் போவான் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, 72,000 நாடி. இன்னும் உபநிடம் சொல்றது, சதஞ்சேகாத்தயஸ்ய நாட்யா தாசாம் முர்தானம் அபினஸ்ததைகா தயோர்த்தமாய நமஸ்தமேதி விஸ்வங்கன்யா நிஷ்கமணே பவந்தி அப்படின்னு வாக்கியம் கடவுள் உபநிடத்தான் சொல்றது. இதுல 101வது நாடி மூர்தன்ய நாடி சுஷும்னா நாடின்னு பேரு, அதுக்குதான் பிரம்ம நாடின்னு பேரு. அந்த நாடி வழியாக இவன் போவானா, அல்லது பொதுவாக ஏதாவது ஒரு நாடி போவானா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. பூர்வபக்ஷியோ, இவன் வந்து எந்த நாடி ஆகினாலும் போலாம், ஏன்னா இவனுக்கு இதுதான் இந்த நாடி தான் அப்படின்னு அவன் தெரியாது. சூக்ஷமான நாடிகள் தான், அதுல மூர்தனி நாடி எது, அந்த நாடி எது, இந்த நாடி எதுன்னு அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஏதோ ஒரு நாடி போறான், மூர்தனி நாடி போறான்னு சில சமயத்து சம்பவத் பட்சம் அது கூட கிடைக்கலாம். ஆனால் நியமம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆக்ஷேபம், ஏன்னா வழியை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு சூத்திரகாரர் சொல்ற, இவன் வித்தியை அனுட்டிக்கிறான், வித்தியை அனுட்டித்ததுனால பகவான் இருக்கானே அவன் சுப்ரீத்தனா ஆயிடுவான், பிரீத்தனா ஆயிட்டதுனால அவன் அந்தரியாமையா உள்ள எழுந்துள்ளிருக்கான் இல்லையா, இதுக்கோசரம் தான் எழுந்துள்ளிருக்கான், நமக்கு வழி காமிக்கிறான், இந்த வழியா போ, இதுதான் மூர்தன்ய நாடி அப்படின்னுட்டு ஹிருதயத்தினுடைய அக்ரம், அக்ரம் பிரத்யோகத்ததையே, ஹிருதயத்தினுடைய நுனியானது பிரகாசிக்கிறது. அதை பார்த்துட்டு அந்த வழியா அவன் கிளம்புறான், கிளம்பி மூர்தன்ய நாடிய புலந்துன்ற வழியா போறான் அவன். சூத்திரக்காரர் ஸ்பஷ்டமா சொல்லிட்டாரு, ஹார்தானுகிரகீதா, ஹார்தனான அந்தர்யாமியான எப்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டவன், அனுகிரகிக்கப்பட்ட இந்த உபாசகனானவன் மூர்தன்ய நாடி வழியா தான் போறான் சதாதிக்கையா அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்ற. அதனால 101வது நாடியான மூர்தன்ய நாடி
அது வழியாதான் போறார். இங்கேதான் சுவாமி அழகான ஸ்லோகம் பண்ணி சப்த லோகி கிரகஸ்தனாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னு சாதிச்சுட்டார். அதனால் அவ்வளவு வசந்த மூர்தன்ய நாடி, அந்த நாடி வழியாகத்தான் இவன் இதுக்கு போகிறான், உத்கிராந்தி அடையிறான் இவன் அப்படின்னு சொல்றது. ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்லி திராட்டியனுடைய சேர்த்தியை சொல்லி, அப்படி திராட்டியோடு சேர்ந்துண்ட எம்பெருமான் இவனுக்கு பரம கிருபையோடு அனுகிரகித்து நாபி மூர்தாந்த ரூபமான சுஷும்னான் அடிய பொழந்து அது வழியா ஒரு பானத்தை செலுத்துறா மாதிரி பெருமாள் ஊர்த முகையின மேல மேல போ அப்படின்னு அனுப்புற. என்ன ஆச்சரியமான பகவானுடைய கருணை, அதை இங்க சொல்றாரு. அதனால ததோகோ அதிகரணம், அந்த அதிகரணமானது எட்டாவது அதிகரணத்தினாலும் சொல்லப்பட்டது. அதன் பிறகு ரஷ்மி அனுசார அதிகரணம், அதுல சொல்லச்ச ரஸ்மிபிஹி ஊர்தம் ஆக்கிரமத்தே அப்படின்னு வாக்கியம். இந்த ரஷ்மி சூரியனுடைய கிரணங்கள் இருக்கே, அவைகள்னால்தான் இவன் மேல போயிட்டே இருக்கான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அப்போ ராத்திரியில வந்து ரஷ்மிகள்லாம் இருக்காது இல்லையோ, ராத்திரியில ரஷ்மிகளே இருக்காது, இல்லாததுனால இவன் வந்து அந்த வழியா போறான்னு சொல்ல முடியாது. அதனால சில சமயம் பகல்ல ரஷ்மிகள் இருக்கும், சூரிய ரஷ்மிகள், சூரியனுடைய கிரணங்கள், அப்போ அவன் அதுல போலாம். ஆனால் எப்பொழுதும் ரஷ்மியினாலதான் போவான், ரஷ்மிகளை பிடிச்சிட்டு தான் போவான்னு சொல்ல முடியாது அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ணதான் பூர்வபக்ஷி. அதற்கு சித்தாந்தி ரஷ்மியனுசாரி அப்படின்னு சூத்திரகாரர் பண்ணிட்டார். அந்த கிரணங்கள் இருக்கே இதெல்லாம் பிரம்மயுத்தனுடைய விசேஷம். இந்த ததோகோதிகரணத்துல ஆரம்பிச்சு 8, 9, 10, 11 நாளுமே பிரம்ம வித்விஷயம். அதனால இவன் அந்த வழியாத்தான் போவான், அந்த கிரணங்களை பிடிச்சிட்டு தான் போவான். ராத்திரியில யாரு இல்லைன்னு உனக்கு சொன்னான், நம்ம பார்க்கிறவன் இந்த வெயில் காலம் ஆசிரமத்துல உட்கார முடியல, மணி ஏழையோ ஏழை காலம் தெரியாது, ஆனால் உட்கார முடியல ஆசிரமத்துல, அப்படி போய் எரியறது. ராத்திரி வேலையில நம்ம ஏசி போட்டுனா ஜில்லுப்பு இருக்கு, இல்லாத போனா எரியறதே, நம்மளால இருக்கவே முடியலையே. ஏன் அப்படின்னா அந்த சூரியனுடைய கிரணங்கள் இப்பயே இருக்கு, இல்லாத போனா அந்த உஷ்ணமே நமக்கு தெரியாது, சூடு தெரியறதே. அதனாலயே தெரிஞ்சுக்கலாம் இருக்கு, அதிகமா இல்ல சூரிய ரஷ்மிகள். அதுக்கு பதில் இன்னொன்னு சொல்ற பாஷிகாரே சாட்சித்து தான் அது, அதாவது பனிக்காலங்கள்ல பகல்லையே நமக்கு சூரியன் தெரிய மாட்டேன்றது. ரொம்ப பனி அதிகமா இருந்ததுன்னாக்கா காத்தால வேலையில சூரியன் உதிக்கிறதே தெரியாது. வெயில் காலம் வந்து ஐயோயோ வெயில் வெயில்ன்றோம், பனிக்காலம் வந்து ஐயோ பனி கொட்டுறதே வெளில போக முடியலையே, இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்றோம். ஆனால் இந்த வெயில் காலம் வந்தாலும் ரொம்ப கஷ்டம், காயறது தாழ உடம்பு. பனிக்காலம் வந்தாக்கா ஆத்து உள்ள போத்துன்னு உட்காந்துட்டு இருக்கலாம், சாலையை போத்துண்டு நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கலாம், ஏன் வேண்டாம். ஆனால் இது இருக்கு பாருங்க, வெயில் காலம் எது போட்டாலும் கேட்க மாட்டேன், குழந்தைகள்லாம் உருகி போயிடும். அதனால என்ன சொல்லுறோம், ஹிமகாலங்கள் பனிக்காலங்கள்ல எப்படியானால் சூரியன் தெரியாதோ, தெரியாது தெரியாது. அதனால மழை கொட்டுறது, மழை இருண்டு கொட்டின்னு இருக்கிற சமயத்துல சூரிய உதயமே ஆகல, அப்ப ரஷ்மி இல்லைன்னு சொல்லுவோமா, இருக்கு ஆனா சிறிதளவு தான் இருக்காது, அந்த மாதிரிதான் இங்க. அதனால ராத்திரி வேலையும் இருக்கு, அந்த ரஷ்மிகளை கொண்டுதான் இவன் மேலிருந்து கிளம்புகிறான் அப்படின்னு ரஷ்மசாராதிகரணத்துல சாதிக்கிறார் 9வது அதிகாரம். அப்புறம் 10வது அதிகரணம் நிஷாதிகரணம். நிஷாதிகரணத்துல ராத்திரியிலே இவனுக்கு பரமபதிச்சுடான்னாக்கா இவனால மோட்சத்துக்கு போக முடியுமா, அது போக முடியாது. இவாச்ச சுக்லபக்ஷ உத்தராயணமே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகல்லையோ சுக்லபக்ஷத்திலேயோ உத்தராயணத்திலேயோ போனாதான் இது வசந்தது பிரசஸ்தி, மீதி காலத்துல போனாக்கா அது பிரசஸ்தி இல்லை, அது மோசமானது தூஷிக்கப்பட்டது. அதனால ராத்திரியில போனாக்கா அவன் மோசம் போமாட்டான், திருப்பி சம்சாரத்துக்கே வந்தாகணும் அப்படின்லாம் கேள்வி வர அதற்கு சமாதானமாக தப்பு. பிரமாணம் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா,
அவனுக்கும் அழிவு விடுறாரு. ஏன் அப்படின்னா, பிராரப்த கர்மா இருக்கே அதுதான் அங்க விசேஷம். பிராரப்த கர்மா முடிஞ்சுடுத்துனாக்கா அவன் கிளம்பிடுறான். அது எப்ப முடியும் அப்படின்னு நேம யாராலையும் சொல்ல முடியாது. ராத்திரியிலையும் முடியலையாம், பகல்லையும் முடியலாம், சுக்லபட்சத்தில் முடியலாம், கிருஷ்ணபட்சத்தில் முடியலாம், தட்சிணாயணத்திலோ உத்தராயணத்திலோ எப்போ வேணாலும் முடியலாம். எப்ப முடியறதோ அப்பதான். இல்ல இது மாதிரி வசனம் இருக்கே, உத்தராயணம் ராத்திரி பகல் சுக்லபட்சம் போனாதான் வசதி, அதே மீதி காலத்துல போனாக்கா அது வந்து கர்ஹிதம் தூஷிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் அப்பிரம்ம விஷயமே தவிர்த்து பிரம்மவித் விஷயமே கிடையாது. அப்பிரம்ம வித்துக்களுக்கு தான் அது, பிரம்ம வித்துக்களுக்கு அது மாதிரி சொல்லலை. அதனால ராத்திரியில ஒருத்தன் பரம பிரித்தாலும் அவனுக்கு மோக்ஷன்றது உண்டு அப்படின்னு நிசாதிகரணத்துல பத்தாவது அதிகரணத்துல சொன்ன. கடைசி அதிகரணம் தட்சிணாயன அதிகரணம். அந்த அதிகரணத்துல தட்சிணாயனத்துல பரம பிரித்தா எப்படி, அதான் போன அதிகரணத்தை சொல்லிட்டுமே அப்படின்னா அப்படி இல்ல. தட்சிணாயனத்துல பரம பிரித்தாக்கா அவன் வந்து திரும்பி வந்துடுறான்னு வாக்கியம் இருக்கு. தட்சிணாயனத்துல போறவன் பித்ருக்களுடைய மார்க்கத்துல தான் போறான் தூமயானத்துல அப்படின்னா வாக்கியம் இருக்கே. அதனால இந்த இடத்துல வந்து தட்சிணாயனத்துல போனாக்க அவனுக்கு மோஷம் வராது அப்படின்னு ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம், அது தப்பு. தட்சிணாயனத்துல போனாலும் இவனுக்கு மோட்சம் உண்டு. ஏன்னா நம்ம முடிஞ்சிருச்சுன்னா போயிடணும். இல்லையே பீஷ்மாச்சாரியர் வந்து உத்தராயணத்துக்கான பரியந்தம் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார், அது அவருக்கு வரம் கிடைச்சது. எத்தனை அதுக்கு ஹேத்து, அவருக்கு வரம் கிடைச்சது தகப்பனார்ட்டேந்து. ரெண்டாவது அவர் வசு, அட்ட வசுக்குள்ள உத்தரவர். மூணாவது வசுபத பிராப்தி பூர்வகம்தான் அவனுக்கு, அவருக்கு மோட்சம். நாலாவது இது அத்தனைக்குமே மூல காரணம் பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாவனால்தான் அவருக்கு இதெல்லாம் வந்தது. ஒரு யுத்தம், யுத்த மரணம், உத்தராயண பிரதீட்ச, வசுபத பிராப்தி, இது பரியந்தம் பிராரப்த கர்மாவனால்தான் வந்தது. இல்லாத போனாக்க அவருக்கு அதெல்லாம் வரவே வராது. இன்னொரு விஷயம், ஒருத்தருடைய தர்மத்தை பார்த்து இன்னொருத்தரை நம்ம பண்ணிக்க முடியாது. சபரசுவாமி சொல்றாரு மீமாம்சா பாஷ்யத்துல, வேதம் வேதம் உசந்தது, வேதம் அபூர்விஷயம், அதாவது புருஷனால எழுதப்பட்டது அல்ல. வேதம் வந்து இதுவே இல்லை, அதுல அப்ராமான்யமே கிடையாது வேதத்துக்கு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவா என்ன கேட்கிறான் பூர்வ பட்சன் ஐயா இருக்குன்னா அதை எப்படி சொல்ல முடியும்? வேதம் வந்து லோகத்துல நம்ம மனுஷாலாம் பேசுற மொழியோ, பேசச்ச சப்த தோஷம், அர்த்த தோஷம், பொய் இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி லோகத்துல இருக்கு. அந்த மாதிரி வேதத்துக்கும் அர்த்தமே, வேதம் பௌருஷயமா இருக்கட்டும், வேதம் தோஷத்தோடு இருக்கட்டும், வேதத்துக்கு பிராமணியம் வேண்டாம் அப்படின்னா கேள்வி வரும். அந்த மாதிரி கேள்வி வரச்ச அதற்கு பதில் சொல்றாரு சுவரசுவாமி. இதுவரை ஒன்னுத்தை பார்த்துட்டு இன்னொன்னு அது மாதிரிதான் அப்படின்னு நினைக்காத. ஏன் அப்படின்னா, தேவதத்தன் கருப்பா இருக்கான், யஜிதத்தன் கருப்பா தான் இருக்கும்னு நீ சொல்லலாம், சொல்ல முடியுமா? தேவதத்தன் கருப்பு, அதனால யஜிதத்தனும் கருப்புன்னு சொல்ல முடியாது. நகி தேவதத்த சாமத்தே யஜதத்தாபி சாமத்துவம் அப்படிங்கிறாரு சுவரசுவாமி. ஒருத்தர் கருப்புன்றதுனா இன்னொருத்தர் கருப்பு கிடையாது, ஒருத்தர் வெளுப்புன்றதுனா இன்னொருத்தர் வெளுப்பு கிடையாது. அவாவாளுடைய பிராரத கர்மா. அந்த மாதிரி பீஷ்மாச்சார யுத்தம் பண்ணார், நானும் யுத்தம் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? பீஷ்மாச்சார யுத்தத்துல மரணம் அடைஞ்சார், நாமளும் யுத்தத்துல மரணம் அடைஞ்சா சொல்ல முடியுமா? அல்லது அவர் வசுபத பிராப்தி அடைகிறார், நமக்கு வசுபத பிராப்தி வருமா? அதாவது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொன்னார் குமார் நேத்தையே பார்த்தோம். வந்து பாண்டவாளுக்கு அஞ்சு பத்தினி, அவரு லோகத்திற்குள்ளெல்லாம் வச்சுக்க வரக்க முடியுமா? பாண்டவாளுக்கு ஒரு பத்தினி, தப்பா சொல்லிட்டேன், அஞ்சு பாண்டவாளுக்கு ஒரே பத்தினி, அந்த மாதிரி லோகத்திற்குள்ள இதெல்லாம் வந்து விபரீதம் இல்லையா? இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஒன்னுத்தை பார்த்து இன்னொன்னு அமையாது, அமையவே அமையாது. அது தனிதான், இது தனிதான், எல்லாம் ஒன்னா போயிட்டாக்கா அப்புறம் பேதமே தெரியாது, வேறுபாடே தெரியாம போயிடும்.
அதனால இந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால பீஷ்மாச்சாரியர் இது பண்ணாருனாக்க, அவர் வசுக்கள்ல ஒருத்தர், அவர் வந்து வரம் வாங்கிருக்கார், அதே மாதிரி வசுபத பிராப்தி பூர்வகம் தான் அவருக்கு மோட்சம். அதெல்லாம் காட்டிலும் அவர் ஜகத்துக்கு உபகாரம் பண்ணணும்னு உத்தராயணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கார். பிரபஞ்சத்துக்கு உபகாரம் பண்ணணும், அதுக்கோசரம் தான் அவர் எழுந்துகிட்டு இருக்கார். எப்பேற்பட்ட தர்மோபதேசங்கள் அதனாலலாம் இருக்கு. அதை வச்சுன்னா இங்க சொல்லணும். கடைசியில இதெல்லாம் எல்லாமே பிராரத்த கர்மா நீதம், பிராரத்த கர்மாவனால்தான் நீதமா இருக்குது. அதனால இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆக தட்சிணாயன காலத்துல போனாலும் அவனுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னுட்டு 11 அதிகரணங்கள். இந்த 11 அதிகரணங்களுடைய சாரத்தை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அது பாருங்க, சம்பத்யேதான்யதக்ஷம் மனசி ததபித சம்யுதம் பிராணவாயோ சோத்யக்ஷே தைசமேதஹ சஜதரகிலவான் பூதவர்க்கே து சூக்ஷ்மே உத்க்ராந்தியஸ்யா சமானா யுதிரதஜ பரே சாச சம்சேஷ மாத்திரம் நிர்கச்சேத் பிரம்மணாத்யா கிரணிபிஹி அதனிஷா தேவராத்யோஸ்ய மோக்ஷி. சம்பத்தியத்தை அந்யது அக்ஷம் மனசி, அந்யதக்ஷம் அதாவது மனசை காட்டிலும் வேறுபட்ட வாகாதி, வாகிந்திரியம் அப்புறம் சக்ஷுரேந்திரியம் இப்படி எல்லா கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, இந்த 10 இந்திரியங்களும் மனசு சம்பத்தியத்தை மனசுல சேரும். ததபி தத்சம்யுதம் அந்த இந்திரியங்களோடு சேர்ந்த ததபி மனதும் பிராணவாயோ, இது ரெண்டாவது அதிகரணம், பிராண இது வந்து மனோதிகரணத்துல பிராணவாயுடு சேரும். அப்புறம் சக அந்த பிராணனானவன், பிராணனானது இந்திரியங்களோட மனசோட சேர்ந்த பிராணனானது சக அத்தியக்ஷே அத்தியக்ஷன், அத்தியக்ஷன் ஜீவன், ஏன்னா கரணாதிபன் அவனுக்கு பேர், அதனால அவனிடத்தில் சேர்கின்றன. இது அத்தியக்ஷாதிகரணம், மூணாவது அதிகரணம். நாலாவது அதிகரணம் பூதாதிகரணம், அதுல தை சமயத்தக தைஹி அந்த இந்திரியங்கள் மனசு பிராணன் அவைகளோட சேர்ந்த சக அந்த ஜீவனானவன் தது அகிலவான் அவைகளோட அனைத்தையும் உடையவனாக தது அகிலவான் சூக்ஷ்மே பூத வர்க்கேத்து சம்பத்தியத சூக்ஷ்மமான பூத வர்க்கங்கள் அதாவது பூத சூக்மன்னு அர்த்தம், சூக்ம சரீரத்தை அடைஞ்சிடுவான் பூதவர்க்கேத்து சூக்மே சம்பத்தி சேர்ந்துடுவான். இது நாலு அதிகரணம் ஆயிடுச்சு. அஞ்சாவது அதிகரணம் ஆசக்தி பக்ரமாதிகரணம், அதில் சொல்ற உத்கிராந்திஹி சமானா சாத், பிரம்மவித்துக்கும் அப்ரமவித்துக்கும் உத்கிராந்தியானது சமானமாக இருக்கும், ஒரே மாதிரிதான் இருக்கும். பிரம்மவித்துக்கு உத்கிராந்தியே கிடையாது, அப்ரமவித்துக்கு தான் உத்கிராந்தி அப்படின்றது வராது. இது ஆசக்தி பக்ரமாதிகரணத்துல. அதுக்கப்புறம் அந்த சேரது இருக்குது பாருங்க, அது எங்க என்ன பரமாத்மா கிட்ட பரசம்பத்தி அதிகரணம், ஆறாவது அதிகரணம் பரசம்பத்தி அதிகரணம், பரமாத்மா கிட்ட இழைப்பாடுறதுக்கோசரம் அங்க போய் சேர்ந்துடுவான். யுதி யுதினா சம்பத்தி சேருதல், அதஜ பரே அதஜ பரே யுதிஹி பரமாத்மா கிட்டதான் இவனுக்கு சேர்க்கை. அந்த பூத சூக்மங்களோட சேர்ந்து இந்திரியங்கள் மனசு பிராணன் பூத வர்க்கம் இவைகளோட சேர்ந்த ஜீவனானவன் பரமாத்மா கிட்ட சேர்றான் இழப்பாரு. சாச்ச அந்த சேர்க்கை இருக்கு பாருங்க, யுதி சேர்க்கை, அது கூட சந்திரேஷ மாத்திரம், பிரிக்க முடியாத சேர்க்கை, காரிகாரண பாவம் கிடையாது, பிரளயதச மாதிரி கிடையாது, தூங்குற மாதிரியும் கிடையாது. ரெண்டுத்த காட்டிலும் லட்சணமாக இவன் பிரிவற்ற தசை, அந்த மாதிரி சேர்றான். சாச்சு சந்திரேஷ மாத்திரம் விபாகாதிகரணம், அது ஏழாவது அதிகரணம். அதன் பிறகு நிர்கச்சேத் பிரம்மநாட்யா, பிரம்மநாடி சுஷும்னா நாடி மூர்தன்ய நாடி அந்த நாடி வழியாக நிர்கச்சேத் இங்கேருந்து கிளம்புவான். இது எட்டாவதான சதோகவதிகரணம். அந்த அதிகரணத்தில் சொல்லப்பட்ட விடயம் பிரம்மநாட்யா நிர்கச்சேத்ன்னு சொன்னது. அதுக்கப்புறம் கிருணிபிஹி
அத கிரணிபிகி. கிரணிபிகி இந்த கிரணினாக்க கதிர்கள், அதாவது கிரணங்கள்னு அர்த்தம். சூரிய கிரணங்கள் இருக்கே, அந்த சூரிய கிரணங்களை பிடிச்சிட்டுதான் இவன் போவான், ஆலம்பனமா பிடிச்சிட்டு போவான். அதனால கிரணிபிகி நிர்கத்து. இது ரஷ்மி விசாராதி கிரணம், இது முதலாவது கிரணம். அதுக்கப்புறம் நிஷா, நிஷாதிகரணம். நிஷா அத மோக்ஷி நிர்கச்சே நிஷாயாமத், ராத்திரியில பறவை பிடிச்சா கூட இவன் கிளம்பிடுவான் மோட்சத்துக்கு. அதே மாதிரி நிஷா தேவராத்திரி, தேவதைகளுக்கு ராத்திரின்னா தட்சிணாயணம், நேத்தியோ சொன்னான். மனுஷாளுக்கு ராத்திரி பொதுவா ராத்திரி, பித்ருக்களுக்கு ராத்திரி கிருஷ்ணபக்ஷம், தேவதைகளுக்கு ராத்திரி தட்சிணாயணம். அதனால மோக்ஷி, மோக்ஷத்தை உடையவன் இந்த ஜீவன் உபாசகன், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா நிஷா தேவராத்திரி வச்சே, நிஷா இரவுலையும் தேவராத்திரி வச்சே, தேவராத்திரின்னு தட்சிணாயணம், இந்த ரெண்டுத்திலையும் இவன் பரமபதித்தாலும் நிர்கத்தே மோட்சத்துக்கு போவான். அதனால நியமம் கிடையாது, பகல்ல போனாதான், அது மாதிரி தட்சிணாயணத்துல போனாதான், சுக்லபக்ஷத்துல போனாதான்றது கிடையாது. அதனால இவனுக்கு இந்த கவனமானது ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இது சாஸ்திர சம்மதம், நம்ம இஷ்டப்படி நாம சொல்லல. அத 11 அதிகரணங்களால் சொல்லப்பட்டதாக இந்த ஸ்லோகத்தினால எம்ப சுவாமி தேசிகன் சங்கிரகிக்கிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். சம்பத் ஏதான்யதக்ஷம் மனசி ததபி தது சம்யதம் பிராணவாயோ சோத்யக்ஷே தைசமேத சச்சதகிலவான் பூதவர்க்கே சூஷ்மே உத்க்ராந்திஸ்யாஸ்தமானாம் விதிரதஜபரே சாச சம்சேஷமாத்திரம் நிர்கச்சே பிரம்மணாட்யா கிரணிபிரத நிஷா தேவராத்ரியோஸ்ய மோக்ஷி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. ரொம்ப 4வது அத்தியாயம் 2வது பாதத்தையும் முடிச்சிட்டோம். 16 பாதங்கள், அதுல 14 பாதம் ஆயிடுச்சு, இன்னும் 2 பாதம் தான். திருவேங்கடமுடைய அனுகிரகத்தினால, ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தினால அந்த 2 பாதமும் பூர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கலாம்.